ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். சப்ஜெக்ட் வந்து SOM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்ட் கோட் CE6306. இந்த சப்ஜெக்ட் ஆக்சுவலாக பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளமெட்டிக் சப்ஜெக்ட்ஸ் தான். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஃபார்முலாஸ் படிச்சுக்கணும், அந்த ஃபார்முலாஸில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் 5 யூனிட் இருக்குது. அந்த 5 யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் தென் அதை எப்படி பாஸ் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்ப்போம். யூனிட் ஒனில் பார்த்திங்கன்னா 3 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 3 டாபிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், ரிஜிட் பாடிஸ், டென்ஷன் கம்ப்ரெஷன் அண்ட் சியர் ஸ்ட்ரெஸ். இந்த 3 டாபிக் தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். தயவு செஞ்சு இதை கஷ்டம் நினச்சி படிக்காமல் விட்டுறாதீங்க, ஓகேவா? தென் யூனிட் 2. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா கேண்டிலீவர் பீம்ஸ், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸ், ஓவர் ஹேங்கிங் பீம்ஸ், ஃபுல் அண்ட் ஃபில் பீம்ஸ் பற்றி மட்டும்தான் இருக்கும். ஒரு கரெக்டாக ஒரு 10-12 ஃபார்முலாஸ் தான் இருக்கும். இந்த 12 ஃபார்முலாஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த யூனிட்டில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக யூனிட் 2 ஒரு 16 மார்க் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. எதையும் விட்டுறாமல் படிங்க, அப்போ தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? தென் யூனிட் 3. யூனிட் 3 பார்த்திங்கன்னா 4 டாபிக்ஸ் இருக்குது. டார்ஷன் அண்டு ஃபார்முலேஷன் ஷாப்ஸ், ஸ்டெப்டு ஷாப்ஸ், ஹெலிக்கல் ஸ்ப்ரிங், தென் கேரேஜ் ஸ்ப்ரிங் அப்படின்னு 4 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 4 டாபிக்ஸோட கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. தென் அதில் உள்ள ஃபார்முலாஸ், ஒரு 27 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த 27 ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக யூனிட் 3 உங்களால் ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? தென் யூனிட் 4 அண்ட் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இது வரைக்கும் 3 யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் என்னென்னு பார்த்தோம். தென் யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜோட டாப் ரைட் கார்னரில் ப்ளீஸ் வெயிட்னு ஒரு 10 செகண்ட்ஸ் கேட்கும். 10 செகண்ட்ஸுக்கு அப்புறம் ஸ்கிப் ஆட்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் கிடச்சிரும். தென் பார்ட் A அண்ட் பார்ட் B மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் PDF க்வெஷின்ஸ் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் எப்படி ஈஸியாக பாஸ் ஆகிறதுங்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாம் டிப்ஸ் அதில் இருக்குது. தென் வியூவர்ஸ், உங்களுக்கான ஒரு சின்ன சர்ப்ரைஸும் அதில் இருக்குது. என்னன்னு போய் செக் பண்ணி பாருங்கள்.